Back to my channel. இன்னைக்கு நம்ம வீ ஸ்டிச் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஹேட் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து டுட்டோரியல் தான் ஸோ கண்டிப்பாக பாருங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம வீ ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி நம்ம பேக் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் கீழே இந்த ரவுண்ட கொடுத்துருக்கிறது தான் செயின்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த செயின் வந்து செயின் போட்டுட்டு செயின்ல இருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர்த் செயின் ஸ்கிப் பண்ணி பிப்து செயின்ல போய் ஒரு டபுள் க்ரூஷே ஒன் செயின் ஒன் டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணுவோம் அப்புறமா ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணி ஒரு டபுள் க்ரூஷே ஒன் செயின் ஒரு டபுள் குரூஷே இதே மாதிரி எண்டு வரைக்கும் பண்ணிவிட்டு எண்டில் வந்து ஒரு டபுள் குரூஷே போடுவோம் தென் செயின் ட்ரீ ஒர்க் பண்ணி இந்த ஸ்பேஸில் செயின் ஒன் ஸ்பேஸில் போய் நம்ம வந்து ஒரு டபுள் குரூஷே ஒன் செயின் ஒரு டபுள் குரூஷே இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம் ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம் ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறமா தேர்ட்டீன் செயின்ஸ் போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் தேர்ட்டீன் செயின்ஸ் இருக்குது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லெந்த் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா த்ரீ செயின்ஸாக ஆட் பண்ணுங்கள் இப்போ நம்ம தேர்ட்டின் செயின்ஸ் போட்டோன்னா ப்ளஸ் த்ரீ ஓகேவா அந்த மாதிரி ஆட் பண்ணி லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க லென்த் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா த்ரீ செயின்ஸ் போடணும் அதை நம்ம இப்போ போட போகிறோம் ஒன் டூ அண்ட் த்ரீ ஸோ நம்ம வந்து த்ரீ செயின்ஸ் போட்டிருக்கோம் இந்த செயின் இது எக்ஸ்ட்ரா போட்ட த்ரீ செயின் இது ஃபோர்த்து செயின் இந்த ஃபிஃப்த்து செயினில் போய் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஃபிஃப்த்து செயின் ஓகேவா இந்த ஃபிஃப்த்து செயினில் போய் ஒரு டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ண போகிறோம் டூ லூப்ஸில் இந்த வெளியில் வரணும் அகெய்ன் டூ லூப்ஸ் ஓகேவா செயின் ஒன் ஓகேவா அதே இதில் போய் ஒரு டபுள் குரூஷே இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ண போகிறோம் ஸ்கிப் பண்ணி தேர்ட் செயினில் போய் இதே பேட்டர்ன் தான் ஒரு டபுள் க்ரூஷே ஒன் செயின் இப்போ நம்ம ஒரு டபுள் க்ரூஷே போடுறோம் ஒரு செயின் போடுறோம் அதே ஸ்பே அதே செயினுக்குள்ளாடி போய் ஒரு டபுள் க்ரூஷே ஸோ இனி என்ன பண்ணுறோன்னா ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணுறோம் ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணி தேர்ட் செயினில் போய் ஒரு டபுள் க்ரூஷே ஒன் செயின் ஒரு டபுல் குரஷேகே நெக்ஸ்ட் இதே மாதிரி ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணி அடுத்த செயின் ஸ்பேஸுக்குள்ளடி போய் ஒரு டபுள் குரூஷே ஒரு செயின் ஒரு டபுள் குரூஷே இப்போ நம்ம இந்த கடைசி செயினுக்கு வந்திருக்கோம் இந்த கடைசி செயினில் ஒரு டபுள் க்ரூஷே இப்போ உங்களுக்கு வேஸ்டிச் கிடச்சிருக்கு இனி என்ன பண்ணுங்கன்னா செயின் த்ரீ போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ செயின் த்ரீ போட்டு இந்த ப்ராஜெக்டை டேர்ன் பண்ணி இந்த ஸ்பேஸஸ் இருக்குது பார்த்தீங்களா செயின் ஒன் ஸ்பேஸ் அந்த செயின் ஒன் ஸ்பேஸுக்குள்ளடி போய் ஒரு டபுள் க்ரூஷே ஒரு செயின் ஒரு டபுள் க்ரூஷே ஓகேவா அடுத்ததும் அப்படி தான் அந்த நெக்ஸ்ட்டு செயின் ஸ்பேஸுக்குள்ளே அடிப்போய் ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின் ஒரு டபுள் க்ரோஷே வீ ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸி செயினில் செயின் ஸ்பேஸில் போய் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஒரு டபுள் க்ரோஷே ஒன் செயின் ஒன் டபுள் க்ரோஷே இப்போ நம்ம கடைசி இதில் ஒர்க் பண்ண போகிறோம் கடைசி வீஸ்டிச் ஒரு செயின் ஒரு டபுள் குரூஷே ஒரு செயின் ஒரு டபுள் குரோஷே இப்போ அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம செயின் போட்டோம்ல அதில் வந்து தேர்ட் தேர்ட் செயினில் போய் ஒரு டபுள் குரோஷே ஒர்க் பண்ணுங்கள் இனி நெக்ஸ்ட் ட்ரோக்கு என்ன பண்ணும் செயின் த்ரீ போடணும் செயின் த்ரீ போட்டு ப்ராஜெக்டை டேர்ன் பண்ணி இந்த வி ஸ்டிச் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே போய் ஒரு டபுள் க்ரூஷே ஒரு செயின் ஒரு டபுள் க்ரூஷே வீ ஸ்டிச்சை ட்ரை பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்டுன்னா கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்